இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் சகோதரர்களே, மேலும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த இன்டர்நெட்டை சேர்ந்த நண்பர்களே, இந்த இடத்தை கொடுத்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, அன்பு சகோதரர் மோகன் அவர்களுடைய பெயரால் தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த ருத்ரதாண்டவம் படத்திற்கு, அதில் இந்த ஹீரோ அரிச்சேடு, அப்புறம் ஹீரோயினா குப்தா அவர்கள், தர்ஷா குப்தா அவர்கள், இசை வந்து ஜீவன், அப்புறம் கௌதமன் தம்பி ராமையன் அவங்க பண்ணியிருக்காங்க. என்னை வந்து முதல்ல ருத்ரதாண்டவம்னு சொன்னோடனே நான் வேணாம்னு சொன்னேன். எதுக்காக சொன்னேன்னா, இந்த ருத்ரதாண்டவம்ன்ற பேர் வி கே சித்தப்பா எடுத்த படம், வி கே ராமசாமி அவரோட நான் அதிலேயே நடிச்சிருக்கேன்டா, அந்த ரூல்ஸ் பார்த்துக்கிட்டீங்களேன்னு அப்புறம் பார்த்தா, பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா வேறு வச்சுக்கலான்ட்டு இருக்கு. அதனால் ருத்ரதாண்டவம் ரொம்ப அற்புதமான ஒரு டைட்டில். ஏன்னா நாங்கள் வேறு மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தோம், திருப்பி ருத்ரதாண்டவம் எடுக்கணுமேனு வேறு வேறு ஐடியாலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் ருத்ரதாண்டவம்னு சொன்னார். அப்புறம் சோதர ஜேஎஸ்கே கோபி அவங்களாம் தான் வந்து பேசினாங்க. அப்புறம் பார்த்தா என்னடா இவர் அமைதியாக வந்து போயிட்டே வர்றாரு ஜேஎஸ்கே கோபின்னு பார்த்தா, அவர் அப்புறம் பார்த்தா நடிக்கிறார் முக்கியமான வருஷத்தில். அது சரி, யார் வேணால் தான் நடிக்கலாம்னு ஆயிடுச்சு. இப்போ அது ஒன்றும் தப்பு இல்லை, யார் வேணால் நடிக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் ஊறி இருக்கணும், இந்த விஷயம் தெரியணும், அவ்வளோதான். இந்த 1-2 தெரிஞ்சால் போதும், நடிச்சிடலாம். அது மாதிரி ஜேஎஸ்கே கோபி அவர்கள் நடிக்கும் போது நான் அந்த கோர்ட் சீனில் நான் தான் இருந்தேன். அவர் பயமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக பேசுகிறார். எல்லோ லைனை பற்றி தெரியாதவன் ஈஸியாக தாண்டி போயிடுவான். அது மாதிரி அவர் இதெல்லாம் கவலையே படல. இந்த கேமரா நீ இப்படி பாரு அப்படி பாரு அதெல்லாம் கடகட கடகட நடிச்சிட்டார். நான் உண்மையிலே நினச்சேன் இது ஏதோ 2-3 டேக்கு ஆகிடும் போல இருக்கிறேன்னு பார்த்தா, ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சார். அண்ட் அஃப்கோர்ஸ் மோகனுடைய பரபரப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இயக்குனர் மோகனர் மோகன் அவர்கள் வந்து என்னை வந்து புக் பண்ணிவிட்டு, சாகரவினர் நீங்கள் தான் வேணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். சம்பளத்தை சொன்ன ஓடிவிட்டார். அப்போ நீங்கள் தான் வேணுன்றது போய் இந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டா உண்மை, அதை தான் சொல்லியிருக்கணும் அவர். இந்த சம்பளத்துக்கு நீங்கள் நடிங்க ஒத்துக்கிறேன்னு, நம்ம நடிப்பு திறமைக்கு தான் இப்போ மரியாதை கிடையாது. திறமைக்கு எங்கே இருக்கு மரியாதை? பேனரில் பார்த்தாலே தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லோரும் வந்துட்டாங்க நடிக்க. எப்படி எங்கள் டப்பிங் யூனியனில் நான் தலைவர், பெரிய பெரிய ஆக்டர், பெரிய பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சேர்றாங்க. சேரணும் எதுக்குன்னா, வேறு தொழில் கிடையாது, விஷயமா செத்து போய் கிடக்கிறது நினைக்கிறேன். எல்லாருமே டப்பிங் வந்துட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த இதில் மியூசிக் டைரக்டர் எனக்கு புதுமுகம், மோகனுக்கு பழைய முகமாக இருக்கலாம். ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கார் இந்த படத்துக்கு. எனக்கெல்லாம் ஒரு மைண்டில் ஏறி போச்சு. ஸோ அடுத்த படம் நம்ம ஏதாவது பண்ணலான்னு இருந்ததுன்னா, பண்ணலான்னு இருந்ததுன்னா, சத்தியமெல்லாம் பண்ணல, பண்ணலான்னு இருந்ததுன்னா தம்பி வச்சு இசை கொடுக்கலாம். ஏன்னா சான்சஸ் தரல. அதே மாதிரி இன்னொரு ஆளை பர்டிகுலராக சொல்லணும்னா, டெக்னிக்கல் வைஸை சொல்லணும்னா, நான் என்ன ஆசை லாயர் சொல்கிறேன், அந்த கோர்ட் செட்டப் வந்து நீங்கள் பார்த்துருக்கணும். அந்த இடத்த யாருமே போட மாட்டாங்க, யாரும் உள்ளே போக மாட்டாங்க. எப்படி தான் அந்த ஆர்ட் டைரக்டர் அதை கோர்ட்டாக மாற்றினானோ அந்த இடத்த, அப்படியே எங்கள் அப்பா ரியலி அப்ரிஷியபிள். இப்போ மோகன் பேசும்போது கூட சொன்னார், அண்ணா அது எப்படி என்னன்னு நான் பேசிக்கிறேன் நீ விடு. ஏன்னா இது மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும் வெளியே. அவன் சொன்னார் பாருங்கள், மீ 2 படத்துக்கு இப்படி எடுங்க ஷார்ட், அப்படி எடுங்க ஷார்ட்ன்னு சொன்னேன். இப்போ இதில் சொல்லவே முடியல, அவ்வளோ நல்லா எடுத்திருக்காருன்னா. மோனுக்கும் எப்படின்னா, மாவு இருந்தால் தானே அரைக்க முடியும், அரிசி போட்டால் தான் அரைக்க முடியும், மாவு இருந்தால் தான் அள்ள முடியும். அதனால் மோகனுக்கு வசதி கொடுக்கும் போது ஷார்ட்ஸ் நிறைய எடுக்கிறார். ஏன் மோகனுக்கு சொல்கிறேன்னா, எங்களுக்கும் நடிகர்னோடனே அவரை கூப்பிட்றீங்கன்னா, அந்த ஒரு சீனியாரிட்டியை விடுங்க, அதை கழுத எவன் மதித்தான் அதை விடுங்க. ஆனால் அட்லீஸ்ட்டு
எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது நல்லா பண்ணுவார்னு தெரிஞ்சதில்ல. அப்போ எங்களுக்கு மாவு கொடுக்கணும்ல, இப்போ உனக்கு மாவு கொடுத்ததுனால நீ நல்லா எடுத்த. பட் நாங்கள் எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டோம். நான் பொதுவாக ஏன்னா நான் நாடகத்துலேருந்து வந்ததுனால நான் அந்த துரோகம் பண்ண இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொன்னேன், அது அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அது ஏன்னா அந்த டைலாக் இஸ் அன் எக்ஸலண்ட் பீஸ் இந்த படத்தில். ஓப்பன் கோர்ட்டில் சொல்லுவேன் நான் வக்கீலாந்துக்கிட்டு, ஐ ஆம் ப்ரவுட் டு சே நான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்ல நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்லுவேன். அது என்ன ஆகிடும்னா பல விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணும். ஏன்னா நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் அது, படத்தில் பேசுகிற சப்ஜெக்டும் அது. ட்ரைலர் பார்த்துட்டு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ உன்னத்தங்களை அட்டாக் பண்ணுறாங்க, அவங்கள அட்டாக் பண்ண யாரையும் அட்டாக் பண்ணல. நியாயமான கோரிக்கையை அருமையாக சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே பெருமை எல்லாருக்குமே. எனக்கு இவர் தான் தலைவர்னு சொல்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே பெருமை இந்த படம். ஆக்சுவலாக மோகன் எடுத்தது அந்த தலைவருக்காக எடுத்த மாதிரியே இருக்குது இந்த படம். அவங்களே சொல்றேன், அதை பார்த்துட்டு பாராட்டணுமே தவிர அதை பார்த்து மற்றவங்க திருந்தணும். இப்போ கோபி அவர்கள் சொன்னார், இன்னொரு டைரக்டர் பேரை சொல்லி இவங்க டைரக்டர் பிரிக்காதீங்க, இந்த டைரக்டர் அப்படி எடுக்கிறார், அந்த டைரக்டர் அப்படி எடுக்கிறார், அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தை பொறுத்தளவில் ஒரு பொதுவான படம், சிறப்பான படம், எல்லாரையும் சிறப்பாக செய்ய வச்சுருக்காரு. தம்பி ராமையா கூட சொல்கிறார், தம்பி ராமையெல்லாம் அருமையாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும், ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா இது டாக் ஆஃப் த டவுன் ஆகும். எப்படி கர்ணன் வந்து தனுஷ் சார் நடித்ததுனால வந்தது பெரிய புகழ் இருந்தது பாருங்கள், இது வந்து ரிச்சர்ட் சார் நடித்து அதை விட ரெண்டு மடங்கு புகழ் வரும் இந்த படத்தில். ஏன்னா அதுலேயாவது குறிப்பிட்ட ஒரு ஜாதியை பற்றி சொல்கிற கதை அது, இது அது அல்ல. பொதுவாக பொதுவான காரியங்களுக்காக செய்யப்பட்ட கதை. அதனால் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நான் வணங்கும் ஒரு சில தலைவர்களில் அவரும் ஒருவர். ஐயா அம்பேத்கர் முக்கியமானவர். அவர் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அரசியல் சாசன சட்டத்தை எழுதி கொடுத்தவர். அவர் ஒரு ஜாதிக்காக எழுதலையே அரசியல் சாசன சட்டம். இதை சொல்கிறது தான் படமே, இதில் என்ன தப்பு இருக்கு? அதனால் ஐயோ ராதாரவி நடிச்சுட்டு இருங்க, இப்போ பரவாயில்ல கோபின்னு சொன்னார். ராதாரவி நடிங்க, ராதாரவி நம்ம பூஜை இல்லையா, ஏன் நடிக்கக்கூடாதா, இந்த தலையை வெட்டிடுவாங்களா, என்னங்க எவ்வளோ கருத்து இருக்குது சினிமாவில். இப்போ சினிமாவில் எல்லா ஹீரோஸும் தான் சொல்கிறாங்க இந்த கார்ப்பரேட் கம்பெனி இருக்கக்கூடாது, நம்ம மக்களுக்காக நல்லது செய்யணும்னு எல்லாரும் தான் சொல்கிறாங்க. யாராவது செய்கிறாங்களா? திருப்பி படத்தை கார்ப்பரேட் கம்பெனிக்கு தானே விற்கிறாங்க. அதனால் அதெல்லாம் மனசில் எடுத்துக்கூடாதுங்க. படத்தை பார்த்தோமா ரசிச்சோமா வந்தோமான்னு இருங்க. இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க போல இருக்குன்னு இப்படி நினச்சா முடியாதுங்க. பத்து பேரெல்லாம் அடித்தோம்னா இந்த வந்து புரட்சி தலைவர் படத்தை பற்றி சொல்லுவாங்க, அவர் என்ன சண்டை போட்டால் குத்திக்கிட்டே இருக்கார், எல்லாரையும் அடிச்சு போடுறாருன்னு. அவரை சொல்கிறீங்களே புரட்சி தலைவரை, அவர் நியாயமாக சண்டை போட்ட மனுஷனை. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அடி அடித்தா அடி வாங்குறவன் திண்டிவனத்தில் போய் உழுவுறான். யாராவது கேட்குறோமா எப்படியா போய் உழ முடியும் அவ்வளோ தூரம்னு? என்ன என்ன பவர் இருக்குது இந்த கைக்கு? அது அப்படித்தாங்க சொன்னதான் ஒரு அழகு சினிமா எக்ஸாஜரேஷன் இல்லையா? அதனால் அதெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் நம்பிக்கிட்டு சரி நம்மளை காப்பாற்றிடுவாங்க கூட இருக்கு, அடிச்சிடுவாங்க கூட இருக்குன்னா ஒரு ஆள் அடிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடும், ஒரு ஆள் அடிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடும். இது உண்மை. இந்த மூச்சு வாங்கணும்னு அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஏன்னா சிம்லாக்கு போயிருந்தேன் ஃபேமிலியோட. அப்போ அந்த டிரைவர் போய் தமிழ் தெரிஞ்ச டிரைவர் அவன் சொன்னான், இங்கே தான் சார் சிம்லான்னு நான் எம்ஜிஆர் பற்றி பேசிட்டு போனேன், புரட்சி தலைவர் இப்படி வந்தார் அன்பே வளர்ந்து சேர் பண்ணுறார் சொல்லிட்டு பாருங்க சார் இந்த கிரவுண்டு தான் சார் அவர் ஓடினது, இன்னும் அப்படியே இருக்குது சார் அந்த கிரவுண்டு, அப்படியே எங்கேயோ ஓடினார் நிறுத்துறா வண்டியார் சார் ஓரத்தில் இங்கே நிறுத்துறேன் டிராஃபிக் ஏ நிறுத்துறா சொல்லி நிறுத்திட்டு
ஒரு போட்டியை கொடுன்னு சொல்லிட்டு என் வீட்டிலேருந்து என் போட்டியை எடுத்துக்கிட்டு என் முன்னாடியில் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க இது எது வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஓடி புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லிட்டு ஓடி பார்த்தேன். 10 அடி ஓடினேன், 300 தடவை மூச்சு வாங்குது. எப்படிதான் அந்த மனுஷன் ஓட்டப்படும் ஓடினாரோ, அதனால சினிமா ஓடலாக்க இங்கே ஓட முடியாது. அது மாதிரி தான் சினிமாவில் சண்டை போடலாம், நல்லது செய்கிறேன்னு சொல்லலாம், இதெல்லாம் ரைட்டு. நல்லது செய்கிறதுன்னு சொல்கிறவங்க ப்ரொடியூசருக்கு முதல்ல நல்லது பண்ணுங்க, டைரக்டருக்கு முதல்ல நல்லது பண்ணுங்க. அந்த டைரக்டர் எடுத்த தடவை கதையை எடுத்துகிட்டு வரும்போது அதை ஒத்துக்கிட்டு கேட்டுட்டு அதில் நடிச்சு கொடுங்க. அதுதான் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் நல்ல படம்னு நினைக்காதீங்க. இப்போ நான் ருத்ரதாண்டவம் செலக்ட் பண்ணி நடித்தேன், நல்ல படம் தான் இருக்குது, பிரமாதமாக இருக்குது படம். ரிச்சர்ட் நடிச்சிருக்கார், பிரமாதம் கூட ரிச்சர்ட்டு வந்து நான் சொன்னேன், அவர் கூட இப்போ வந்துட்டு இப்போ போயிட்டாருன்னு சொன்னாங்க. அது ஹீரோஸ் எப்பவுமே அப்படி தான், இந்த ப்ரொமோஷனுக்கெலாம் வரமாட்டாங்க. அதனால் அவரை வச்சு ஏதோ அவர் அப்புஞ்சை கட்டினோடனே இந்த படம் வந்து 300 நாள் ஓடிடுமோனு ஒரு கவலை, அதனால் அவர் போயிருப்பார். அதை விடுங்க, அதை பற்றி இல்லை, நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரிச்சர்டுக்கு பெரிய பேர் இந்த படத்தில், ஏன்னா இப்போ அவர் வந்தோன்னு சொன்னேன் நான், என்ன நீ அந்த படத்தில் ஒரு படம் பார்த்தேன் நான் நேற்று, என்ன அந்த படத்தில் அப்படி பண்ணியிருக்கு, அதை நீ செஞ்சுருக்கக்கூடாது, உன்னுடைய வெயிட்டேஜ் போயிடுதேன்னு சொன்னேன். என்ன போய் கேட்டார் ஒருத்தர், சார் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஹீரோ வந்துருக்கலாம் சார், நீங்கள் இந்த அரசியல் இரசியல் பேசாமல் இருந்தேன். டே சுமார் என் குடும்பம் தெரியாமல் பேசுகிற போடாது, நீங்கள் கூட தான் படத்துலலாம் நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, செய்றீங்களா அவனால் எவனும் செய்கிறதில்லை, சும்மா சொல்லுவீங்க அவ்வளோதான், தாய் தகவனுக்காக காப்பாற்றின போதாது. அதுக்காக சொல்கிறேன், இருந்தாலும் இந்த படம் வந்து உத்தரதாண்டம் வந்து ரொம்ப அருமையான படம், பத்திரிகையோட சகோதரர்கள் நீங்கள் ஒத்துழைக்கணும், தயவுசெய்து சொல்கிறேன். கண்ணா முன்னான்னு போட்டு என்னென்னமோ நியூஸாக போடுறீங்க இந்த இன்டர்நெட்டில், யூடியூப் நண்பர்களுக்கு சொல்கிறேன், நல்ல விஷயமாக போட்டு இந்த படத்தை பார்க்க வைங்க ஜனங்களை, உங்கள் கையில் தான் இருக்கு. நீங்கள் நினச்சா நல்லா இருக்கிறவன சந்திர நல்லா இருக்கிறவனை கூட நீங்கள் ஆட்டோ சங்கரை மாற்றிடலாம், ஆட்டோ சங்கரை கூட நீங்கள் சாய்பாபாவை மாற்றிடலாம், உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாம், நீங்கள் தான் எல்லாமே செய்யணும். நீங்கள் மிந்தி மாதிரி இல்லையே, இப்போ மிந்தி மாதிரி இல்லையே, நம்ம பத்திரிகையாளர்களுக்கே தெரியும், எனக்கு தெரியுமே, நான் 48வது வருஷம் இது எனக்கு சர்வீஸு, எல்லாரையுமே பேரை விட்டு கூப்பிட்ற அளவுக்கு தானே எனக்கு எல்லாரையுமே தெரியும் பத்திரிக்கையாளங்க. இப்போ எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் என்ன சில பேருக்கு தெரியல, அதனால தான் அவங்க கேட்குறாங்க இந்த படத்தில் யார் யார் சார் நடிக்கிறான்னு என்கிட்டயே கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கேன், யோ நானும் நடிச்சிருக்கீங்க அதில், ஓ நீங்கள் நடிக்கிறா அப்படி தான் கேட்குறாங்க. என்ன செய்யுது, அப்படியே வராங்க, விஸ்கா முடிச்சுட்டு நேரம் அங்கேயிருந்து வர வேண்டியதானே, காலேஜை முடிச்சுட்டா லேலா காலேஜ் பிரின்சிபலாக தான் தெரியும், இங்கே இருக்கிற டேரக்டரை தெரியுமா தெரியாது, இது முதல்ல கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை ஓட வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கும், வேறு யார் கையிலையும் இல்லை. கான்ட்ராக்ட்ஸ் எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு அதில் எவனாவது ஒர்க்கிற்கு போய் கேஸை போட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணி அதை ஒரு இதை பண்ணி ஒன்றும் பண்ணலாம். இப்படி தான் அக்டோபர் 1ஆம் தேதி படம் ரிலீஸு, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா படம் ரிலீஸ் ஆனவுடனே இந்த படத்தை நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு சொன்னேன். நான் அப்போயே சொன்னேன், இது இன்னொரு தலைவர்கிட்ட சொன்னேன், நான் பேர் சொல்லக்கூடாது சார், சென்சார் ஆனவுடனே என்ன சார் நிறுத்து நிறுத்துன்னு சொல்கிறேன், இல்லை இல்லை எங்கள் பேரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் உங்களுக்கு தனியாக படம் பார்க்கணும்னு ஆசை இருந்தால் சொல்லுங்கள், போட்டு காமிக்கிறோம் பாருங்க அப்படி சொன்னால் தனியாக கூப்பிட்டு படம் காமிக்கிறாங்க அதுக்காகன்னு சொன்னேன். பார்த்தா மோகன் அந்த இதெல்லாம் தீர்த்துட்டார், இப்போ அது மாதிரி பிரச்சனையே இருக்காது, ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டிலே கொண்டு போய் போட்டுறாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எப்படியோ ஒன்று பண்ணட்டும், இந்த படம் நல்லபடியாக ஓடட்டும், ஏன்னா இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த குழப்படி கேட்டால் மலையாளத்தில் நெட்டில் போதுங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக போதுங்க மலையாள படம் தாங்கன்னா அவன் வந்து என்ன நினச்சானோ அதை எடுப்பான். நமக்கு எடுக்கிறதுக்கு தமிழில் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், பேக்ரவுண்டை பார்த்துட்டு நம்ம ஆளுங்களை காமிக்கலடா பின்னாடின்னு சொல்லிட்டு அதுக்கே சண்டை போடுறாங்க. அதனால் நல்லா பேச வரல, ஏதாவது பேசினா அதிகமாக எடுப்பாங்க, நல்லா பார்ப்போம், நல்லா ஓட வேண்டிய போடாது,
புத்தர் ஆட்டம் நல்லா ஓடணும். நானும் ஒரு நல்ல வேஷம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் நல்ல நடிகன், அது நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்கள் டைரக்டர்கிட்டேருந்தே கூடாது, ஐயோ நான் நல்ல நடிகை, நான் பெரிய நடிகை சொல்லி 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 அழுத்து போயிட்டேன். இனிமேல் சொல்கிறது இல்லைன்னு விட்டுட்டேன். நீ ஏன் பார்த்து பண்ணு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சினிமாவே அப்படி தான், ரொம்ப ஒன்றும் இல்லாத இந்த பேப்பர் பூவுக்கு தான் மரியாதை, ஒரிஜினல் பூவுக்கு மரியாதை கிடையாது. அதுதான் நல்ல வாசனை வரும், அதுக்கு மரியாதை கிடையாது என்று சொல்லி நீங்கள் மரியாதை கொடுங்க, உங்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி மோகன் அந்த படத்தை பிரமாதமாக தயாரித்து சம்பளம்லாம் முந்தின நாளே கொடுத்த ஒரே தயாரிப்பாளர் மோகன் தான் நினைக்கிறேன். மேக்கப் போடுங்க பணம் வரும்னு கூட சொல்லலை, அப்படி வந்து கார் வந்து உள்ளே நிற்கும் போதே ஆள் வந்து பணத்தை கொடுத்துட்டான். அந்த மாதிரி அவருக்கு தெரியும் நம்ம எப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து தொழில் செய்கிறோம், தொழிலுக்கு பேமெண்ட்டு இல்லைன்னா கெட் அவுட் அப்படின்னு ஆகிடும். ஆனால் அது மோகன் அவர்கள் நல்லா சிறப்பாக செஞ்சார். அவர் கொஞ்சம் என் மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தார், அது வேறு, அது வேறு விஷயம். அது இருந்தாலும் நல்ல மனிதன் அந்த இளைஞன். வந்து மோகன் வந்து இன்னும் பெரிய அளவில் வளரணும். சி, அவரோட ஹோல் ஃபேமிலி பேக்கிங் அப், ஒய்ஃப் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்க யாருன்னு தெரியாது யாருக்குமே, இவராக சொல்லணும் என் ஒய்ஃபுங்கன்னு. அவங்க பாவம், அவங்க நின்றுட்டு இந்த படம் நல்லா வரணும் நல்லா வரணும் நல்லா வரணும்னு ஷார்ட்டுக்கெல்லாம் வந்து நிற்பாங்க. அந்த அது தொந்தரவு இல்லாமல் சொல்கிறேன். அது மாதிரி மிக சிறப்பாக செஞ்சாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், லாஸ்ட் ஷார்ட்டில் என்னை நிற்க சொன்னார் ஹீரோ ஹீரோயினோட என்னையும் நிற்க சொன்னார். நீங்கள் தானே இவங்களை ஒன்றா சேர்த்தீங்க. எப்பயும் ஹீரோ ஹீரோயினை வைக்கும் போது அவங்கள காமியா, நான்லாம் என்ன ஒரு ஆள், என்னை விடு, வேணும்போது ஒதுங்குவோம். புரியுதா உங்களுக்கு? எங்களை வீம்பு பிடிச்சா வீம்பு பண்ணுவோம், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு அற்புதமான படத்தை தயாரித்திருக்கிறார் மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, அந்த இயக்கத்தில் அடுத்த இயக்கம்லாம் அவர் இப்படி பேசிட்டார் ராதாரவின்னு கூப்பிடாமல் இருந்தாலும் சரி, ஆனால் கூப்பிட்டா சந்தோஷம், அவ்வளோதான். நன்றி என்று கூறி இளைஞர்களுக்கு ஒரு சின்ன வார்த்தை, தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம்.